சர்வமங்கள மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்நிய திரம்பே கோரி நாராயண நமஸ்துதே வேல் வேல் முருகாவற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராஜ் மகேஷியர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு விசேஷங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வீட்டில் வந்து செல்வங்கள் நிறைந்திருக்க எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க மகாலட்சுமியினுடைய பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மகாலட்சுமியினுடைய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு வைக்கிறது ரொம்ப நல்லது எந்திரங்கள் சக்கரங்கள்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அது உண்மை தான் அதில் இன்னும் பிரசித்தி பெற்று அப்படின்னு பார்த்துட்டே எப்போவுமே எப்பவுமே இந்த காலத்தில் காசி கயா அலகாபாத் நர்மதா நதி இந்த மாதிரி நதிகளுக்கெல்லாம் போகும்பொழுது பொழுது பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் இப்போது சில பொருட்கள் அதாவது ஸ்நானம் பண்ணும்போது சில பொருட்கள் கிடைக்கும் இந்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது ஏன்னா எப்போவுமே கோயில் விக்கிரகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீள் கோயில் சிலைகள் செஞ்சு அந்த சிலையின் மூலமாக அந்த கோயிலில் வர்றவங்களுக்கு ஒரு விதமான பலன்கள் அடைவா அது ஒரு தனித்துவம் சித்தர்கள் வடித்த சில சிலைகள் நீங்கள் பார்த்துருப்பில் போகரு அதே சமயத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறையா இருக்குது அப்போ சித்தர்கள் செய்த சிலைகளை வைத்து அந்த கோயில் பிரசித்தி பெற்றிருக்கும் அதை விட பிரசித்தி அப்படின்னு கேட்டால் சுயம்பு தெய்வத்துக்கு இன்னும் பிரசித்தி ஜாஸ்தி அப்படி இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அரிய வகையான சுயம்பு வகையான விஷயங்களுக்கு மகத்துவங்கள் அதிகம் சரி அதுலேயும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் பெருமாளுடைய சக்தியை கொண்டுள்ளதோ அதற்கு இன்னும் மகிமை அதிகம் எதெல்லாம் பெருமாளுடைய சக்தியை கொண்டது எதெல்லாம் சக்கர ரூபமாக இருக்கோ அதெல்லாம் பெருமாளுடைய சக்திக்குட்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் காரகர் அவருடைய தன்னுடைய சங்கு சக்கரத்தை வைத்து இந்த உலகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் இந்த உலகத்தை நடத்துபவர் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருள் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்துவனமான பொருளை கொடுக்கும் ஒரு பொருள் வைத்தால் வாழ்க்கையில் முன்னேறுமா கண்டிப்பாக முன்னேறும் நான் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன் நிறையா பேருக்கு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு சரி அப்படி ஒரு அதிசய பொருட்கள் என்ன அப்படின்னு இல்லை இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோமதி சக்கரம் பொதுவாகவே சக்கரம் அப்படின்னு நான் சொன்னால் சொல்லலாம் சக்கரம் யார் கையில் இருக்கும் மகாவிஷ்ணு கையில் இருக்கும் அந்த சக்கரம் தான் இந்த சக்கரம் இது ஸ்வயம்பாக நம்ம நதிகளில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்கரம் தான் இந்த கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த கோமதி சக்கரம் எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்குற பிரணவ சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணர் அப்படி இல்லைன்னா பார்வதி பரமேஸ்வரருக்காக ரெண்டு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் அஞ்சு வச்சுட்டேல்னால் அது சிவபெருமானுக்குரியது ஆறு வச்சுட்டேன்னா முருகப்பெருமானுக்கு உரியது எட்டு வச்சுடல்னா மகாலட்சுமிக்கு உரியது ஒம்பது வச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களுக்கு உரியதுன்னு சரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சுக்க பொருள் அதாவது பதினாறு வாங்கி வச்சுக்கிறது ஆறு வாங்கி வச்சுக்கிறது ஐஸ்வர்யத்துக்காக எட்டு வாங்கி வச்சுக்கிறது அதே மாதிரி பஞ்சபூதங்கள் தத்துவத்தை கொண்ட ஐந்து வாங்கி வச்சுக்கிறது சரி இது எப்படி வைத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் பார்த்துட்டு வரனா குங்குமம் வச்சு இது வைக்கணும் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணலாமா தாராளமாக அபிஷேக பாலில் நீங்கள் சுவாமி விக்ரமம் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது இதையும் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படி பறிச்சுட்டு இது மேல் நோக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த கோமதி நதியிலேருந்து கிடைக்கக்கூடிய நர்மத நதியிலேருந்து கிடைக்கக்கூடிய அரிய நதியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சக்கரம் ஒரு அபூர்வம் வாய்ந்த சக்கரம் தெய்வ அனுகிரகத்தை கொண்ட அற்புதமான சக்கரம் இதை வீட்டில் வைத்து கொள்ளும்பொழுது ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கும் இது கூட சேர்ந்து மகாலட்சுமி மந்திரங்கள்லாம் சொல்லும்போது பெரிய மாற்றங்கள் தரும் சரி நம்ம இதை பார்த்துட்டோம் இதை விட இதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சில விஷயம் சார் நான் பார்த்ததில்ல சார் இதாக பாருங்கள் இது இன்னும் பெரிதானது இன்னும் அற்புதம் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான இந்த கோமதி சக்கரம் மகிமையும் மகத்துவமும் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் அல்லது வீட்டில் வந்து இந்த மாதிரி கோமதி சக்கரம் வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள்லாம் உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா நம்ம வந்து ருத்ரனை ஜபிக்கும் பொழுது ருத்ராட்சத்தை நம்ம கழுத்தில் வச்சுட்டுருப்போம் அதே மாதிரி பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவை ஜெபிக்கும்போது சாலை கிராமத்தை நம்ம வச்சு பூஜை பண்ணுறது உண்டு எப்படி சாலை கிராமத்தில் வந்து அந்த சக்கரம் வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கோ அதே போன்று தான் இந்த கோமதி சக்கரத்துலேயும் அழகான சக்கரங்கள் அமைந்திருக்கிறது இந்த சக்கரத்தை ஹீலிங் ப்ராசஸுக்கும் அதே மாதிரி நம்ம இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமியின் பூர்ண அனுகிரகம் கொண்ட அற்புதமான சக்கரத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் வைத்து பாருங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் வைத்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் வெறும் வைப்பதுனால் கிடையாது அதை பூஜிப்பதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கும் சரி இது போன்ற பல்வேறு விஷயங்களுடன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா நெச்சிவேல் முருகனுக்கு கிரகரோகரா நன்றி நமஸ்காரங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்